ஓம் தத்புரு பத்மகே வக்கிரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயாத் ஓ ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக கிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி சம்பந்தப்பட்ட சிறப்புகளை தெரிஞ்சுக்க வந்துட்டு பொதுவாகவே நம்ம நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன் ஆண்களுக்கு சிவராத்திரி எப்படி முக்கியமாக இருந்துகிட்ருக்குதோ அதே மாதிரி பெண்களுக்கு நவராத்திரி அப்படிங்கிறது மிக மிக அதீத முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு இயல்பு அதாவது உங்களுடைய எண்பது வயசு வரைக்கும் மிகப்பெரிய ஏற்றங்களை மட்டுமே அதாவது ஏற்ற தாழ்வு அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லாமல் வெறும் ஏற்றங்களை மட்டுமே சந்திக்கக்கூடிய ஏமாற்றம் இல்லாத நல்ல மாற்றங்களை மட்டுமே சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் அந்த எண்பது வருஷத்துக்கும் சேர்ந்து இந்த ஒன்பது நாள் பண்ணக்கூடிய நவராத்திரியில் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த நவராத்திரி என்று பெண்கள் வந்து அதாவது சிறப்பான பிரார்த்தனை அப்படிங்கிறத விட பொதுவாகவே பெண்களுடைய பிரார்த்தனை வந்து தனக்கு அப்படிங்கிறத விட தன்னை சார்ந்த தன்னுடைய குடும்பத்துக்குதா வந்துட்டுருக்கும் சின்ன வயசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிக்கு அதுக்கப்புறம் திருமணம் ஆனதுக்கப்புறம் அந்த புகுந்து வீட்டில் இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் அப்படிங்கிறது தன்னுடைய கணவர் அப்படிங்கிறது தன்னுடைய குழந்தைகள் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி தன்னுடன் தன்னுடன் இருக்கிறவங்க அதாவது தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுவதற்கே பெண்களுடைய தியாகமான பிரார்த்தனை இருந்துகிட்டு இருக்குது அந்த தியாகமான பிரார்த்தனை பொதுவாகவே ஆண்கள் வந்து தான தர்மம் செஞ்சால் தர்மம் தலைகாக்கும்னு சொல்லுவோம் பெண்கள் வந்து பண்ணக்கூடிய பிரார்த்தனையிலேயே தன்னை சார்ந்தவர்களுக்கு தன்னுடைய குடும்பத்தாருக்கு பண்ணுறதுனால அவங்களுடைய வாழ்க்கையே அதாவது பெண்களுடைய வாழ்க்கையே ஏறத்தாழ தியாகமான வாழ்க்கையாக தான் இருந்துகிட்டு இருக்குது நம்ம வந்து கவனித்து பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரியான தியாகமான வாழ்க்கையில் உங்களுடைய வேண்டுதல் பெண்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது வந்து இப்போ சாதாரண வேண்டுதலாக இருந்தது அப்படின்னா அது பலிதமாகுது சாதாரண பிரார்த்தனையாக இருந்ததுன்னா உடனே நிறைவேறுது ஒரு சின்ன சின்ன வரம் கேட்டோம்னா கடவுள் வந்து அனுகிரகம் பண்ணுறார் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய தகுதிக்கு மீறிய அல்லது தகுதிக்கு மீறிய கஷ்டங்களோ அல்லது வேறு வகையான பிரச்சனைகளோ சொல்ல முடியாத சோதனைகளோ இருக்கும் பொழுது அது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை சார்ந்த மற்றவர்களுக்கும் சேர்ந்து பிரார்த்தனையை வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நவராத்திரி பிரார்த்தனை தான் அதாவது நவராத்திரி அப்படிங்கிறத ஒன்பது நாளில் நம்ம நவராத்திரியை பற்றி நிறைய விஷயங்களை சொல்கிறத விட சுருக்கமாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அதாவது நவ கோள்கள்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஒன்பது கோள்கள்னு சொல்லக்கூடிய ஒன்பது கிரகம் இருக்கு இல்லையா இந்த ஒன்பது கிரகங்கள் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் நவ கிரகங்கள் நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்க முடியுங்கிறது எதார்த்தம் அப்போ கிரகங்கள் வந்து ஒன்பது கிரகங்களுமே ஒருவருக்கு நல்லது பண்ண முடியாது ஏறத்தாழ ஐந்து அல்லது நான்கு கிரகங்கள் அதாவது ஒன்பது கிரகங்களில் பாதி கிரகங்கள் நல்லது பண்ணும் பாதி கிரகங்கள் வந்து உங்களுக்கு உலக அனுபவங்களை கொடுக்குங்கிறது தான் கெட்டது பண்ணுறது கிடையாது கிடையாதுங்க உலக அனுபவத்தை கொடுக்குது அந்த உலக அனுபவம்னு வரக்கூடிய கஷ்டத்தை தான் நம்ம வந்து வேதனையா நினச்சிக்கிறோம் நமக்கு கெட்டதுன்னு நினச்சிக்கிறோம் நமக்கு தோஷம்னு நினச்சிட்டுருக்கிறோம் அந்த மாதிரி தோஷங்களை எல்லாம் தாங்கி வரும் பொழுது கஷ்டங்களை எல்லாம் தாங்கி வரும் பொழுது கஷ்டங்களை தாங்கி வரும் பொழுது அதிசயத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தோஷங்களை சந்திக்கக்கூடிய தோஷங்களை தாங்கி வரக்கூடிய நேரங்களில் வந்து கண்டிப்பாக சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எல்லோருக்கும் இருக்குது அப்படிங்கிறத யதார்த்தம் அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு உலக அனுபவங்களை கொடுக்கக்கூடிய அதிக அதிகபட்ச கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு கிரகத்துக்கு இருந்து அந்த கிரகத்துடைய திசா நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அந்த திசையில் வரக்கூடிய கஷ்டங்களை வந்து துஷ்டமாக்கி அந்த கஷ்டத்தையே அதிர்ஷ்டமாக்கக்கூடிய வல்லமை இந்த நவராத்திரி இந்த நவராத்திரி பிரார்த்தனைக்கு மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குது நவராத்திரியில் பண்ணக்கூடிய நவராத்திரி இந்த ஒன்பது நாள் பண்ணக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு மிகப்பெரிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நீங்களே புரிஞ்சுக்க முடியும் பொதுவாக இந்த தோஷம் இருந்தால் இந்த கோயிலுக்கு போ இந்த தோஷம் இருந்தால் இந்த மாதிரியான விளக்கேற்று இந்த தோஷம் இருந்தால் இந்த மாதிரி விரதம் இந்த தோஷம் இருந்தால் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா அல்லது இந்த தோஷம் இருந்தால் இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சுருக்கமான வகையில் எளிய வகையிலேயே பெரிய பெரிய ஒரு மிகப்பெரிய பாக்கியங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் இந்த நவராத்திரி நோன்புக்கு நவராத்திரி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்க முடியும் இவ்வளவு சிறப்பு இருக்கக்கூடிய இந்த நவராத்திரியை அதாவது ஒன்பது கோள்களையும் நவ கிரகங்களையே அடக்கி ஆளக்கூடிய நவ கிரகங்களே ஆமாம் போடக்கூடிய ஒரு அருகதை நிறைந்த அற்புதமான பிரார்த்தனை நவராத்திரிக்கு னால இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த நவராத்திரிக்கு நாம் என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வசதி இருந்து வாய்ப்பு உள்ளவங்க கொழு வச்சு பிரார்த்தனை பண்ணலாம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கொழு வச்சு பிரார்த்தனை பண்ணுவதற்கு தனியாக நேரம் இருந்தது பெண்களுக்குன்னு அதுக்கான ஒரு ஒரு தியாகமான எண்ணங்களும் இருந்துகிட்டு இருந்தது அதற்கான நேரமும் இருந்துகிட்டு இருந்தது இப்போ வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போகக்கூடிய ஆண்களுக்கு நிகராக ஆண்களுக்கு மேலாக உத்தியோகம் பார்க்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ஆலோசனை சொல்லக்கூடிய தகுதி பெண்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த காலத்தில் வந்து பெண்களும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரியான கொழு வைக்கிறதுக்கு நேரம் இருக்குமா அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க யோசிச்சு பார்க்கணும் அதனால இந்த கொழு வைக்கிறதுக்காக நீங்க விடுமுறை எடுத்து கொழு வச்சீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு வேலை பறி போயிடும் இல்லையா நவராத்திரி நல்லது பண்ணுதோ இல்லையோ உங்களுக்கு இருக்கக்கூடிய உத்தியோகம் பறி போகக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கும் அதனால இந்த கொழு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுடைய வாய்ப்பு உங்களுடைய சந்தர்ப்பம் உங்களுடைய உத்தியோகம் உங்களுடைய நேரம் உங்களுக்கு ஒத்துழைப்பு இருந்தது அப்படின்னா தாராளமாக கொழு வச்சு பிரார்த்தனை பண்ணலாம் நவராத்திரி என்று கொழு வைக்காம நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா சாமி கண்ணை குத்தி போடு அப்படிங்கிற மாதிரி பயப்பட வேண்டியதில்லை நே நேரம் இருந்தால் குழு வைக்கலாம் நேரம் இல்லாதவங்க இந்த ஒன்பது நாளும் நவராத்திரி வரக்கூடிய இந்த ஒன்பது நாளும் பெண் தெய்வ வழிபாடு கண்டிப்பாக வச்சுக்கணும் பெண்களுக்கு வந்து நவராத்திரி முக்கியம் அப்படிங்கறதுனால ஒன்பது நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பெண் தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கணும் நம்ம வெறுமனே கண்ணை மூடிடு துர்க்கையம்மனை மட்டும் வச்சுக்கிறோம் அல்லது காளியம்மனை மட்டும் வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வம் இந்த நாள் இந்த தெய்வத்தை கும்பிடு அப்படின்னு சாஸ்திர ரீதியாக புராண ரீதியாக ஒரு சில விஷயங்கள் இருந்துட்டு இருந்தால் கூட நீங்கள் இந்த தெய்வத்தை இந்த நாள் தான் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்ல கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதனால் அந்த ஒன்பது நாளுமே ஒன்பது அதாவது நவ கிரகத்துடைய ஒன்பது அதிதேவதையுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஒன்பது நாளுமே ஒன்பது பெண் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அது துர்க்கையம்மனாக இருக்கலாம் அடுத்து காளியம்மனாக இருக்கலாம் அடுத்து மாரியம்மனாக இருக்கலாம் அடுத்து காமாட்சி அம்மனாக இருக்கலாம் அடுத்து மீனாட்சி அம்மனாக இருக்கலாம் அடுத்து திரௌபதி அம்மனாக இருந்துட்டு இருக்கலாம் அடுத்து அம்பிகை இருந்துட்டு இருக்கலாம் சரஸ்வதியாக இருக்கலாம் லட்சுமியாக இருக்கலாம் இப்படி ஒன்பது தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண் தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கணும் மற்ற வழிபாடு மற்ற நாட்களில் வழிபாடு நீங்கள் வழிபாடு அல்லது அல்லது பிரார்த்தனை வேண்டுதல் வச்சுக்கலாம் ஆனால் நவராத்திரி சிறப்புமிக்க இந்த ஒன்பது நாளுமே வந்து ஒரு தெய்வத்துக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் தெய்வத்திற்கும் ஒன்பது அகல் விளக்கு ஏற்றி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கணும் வச்சுக்கணும் ஒரு ஒரு நாளைக்கு விளக்கு விளக்கு அப்படிங்கிறத விட ஒன்பது ஒன்பது நாளும் ஏற்றி பிரார்த்தனை என்ன மற்ற நாட்களில் வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது சூரிய உதயத்தில் அகல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கணும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஆனால் நவராத்திரி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாலை நேரத்தில் அந்தி சாயக்கூடிய அந்த நேரத்தில் அகல் விளக்கு ஏற்றி உங்களுடைய பொந்தியில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையோ அல்லது வேண்டிய வரங்களையோ அல்லது வேண்டிய ஒரு கோரிக்கைகளையோ நீங்கள் வந்து பிரார்த்தனையாகவோ அல்லது வேண்டுதலாகவோ வைக்கும் பொழுது அந்த ஒன்பது நாள் கழித்து இந்த ஒன்பது கிரகத்துடைய இந்த ஒன்பது கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் இருந்துகிட்டு தான் இருந்துகிட்டு ஆனால் இந்த ஒன்பது கிரகங்களும் என்ன விதி வாங்கி வந்திருக்குதோ அதை அடிப்படலாமல் செய்யக்கூடிய பாக்கியத்தோடு தான் இருந்துகிட்ருக்கோம் இருந்தாலும் அந்த ஒன்பது கிரகங்கள் யார் சொன்னாலும் கேட்காது அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் வரம் வந்திருக்குது ஆனால் அந்த வரத்தை கொடுத்த சிவன் கூட என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த ஒன்பது கிரகங்களும் யார் சொன்னாலும் கேட்காது அந்த எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமான் சொன்னால் கூட இந்த நவகிரகம் வந்து அந்த சிவபெருமா சிவபெருமான் சொல்வதை கேட்காது ஆனால் அந்த நவ கிரகத்துடைய அதிதேவதை இருக்கு இல்லையா அந்த அதிதேவதை சொன்னால் அந்த நவ கிரகம் ஆமாம் போட்டு தான் ஆகணும் அந்த மாதிரியான ஒரு வல்லமை இந்த நவராத்திரிக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுடைய மனசில் நீங்கள் பதிய வச்சுக்கணும் எடுத்துக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய இந்த நவராத்திரி அதாவது அந்த தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணே இந்த தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணே இந்த தோஷத்துக்கு விளக்கேற்றினே இந்த தோஷத்துக்கு விரதம் விரந்து அப்படின்னு எவ்வளவோ கஷ்டங்களில் எவ்வளவோ பரிகாரங்களை எவ்வளவோ பிரார்த்தனைகளை எவ்வளவோ வேண்டுதலை ஏ எவ்வளவோ தான தர்மங்களை செஞ்ச உங்களுக்கு இது நாள் வரையில் நல்லது நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நவராத்திரி என்று சொல்லக்கூடிய இந்த ஒன்பது நாளுமே வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண் தெய்வத்தை திரும்பவும் சொல்றேன் ஏன் பெண் தெய்வத்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்களுக்கு சிவராத்திரி நவராத்திரி எப்படி முக்கியமோ அதே மாதிரி பெண்களுக்கு நவராத்திரி முக்கியமாக இருக்கிறதுனால ஒன்பது நாளும் ஒன்பது பெண் தெய்வத்தை மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நிதர்சனமாக உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத நன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நவராத்திரிக்கு உண்டான மிகப்பெரிய அமைப்பு சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் ஆழப்படுத்தி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்